வணக்கம் மகளிர் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய மனைவிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது அதனால் நடக்கக்கூடிய விபரீதங்களும் அதிகரிச்சுட்டு வருது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த விடையில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் நடந்துச்சு அலங்காநல்லூர் பகுதியில் அருகே இருக்கக்கூடிய சிக்கந்தர் சாவடி எல்விடி காலனி பகுதியை சேர்ந்தவர் தான் எலக்ட்ரீஷியனான டைமண்ட் ராஜா இவர் ஏற்கனவே வந்து திருமணமாகி மனைவியை வந்து விவாகரத்து செஞ்சு தனிமேல் வாழ்ந்துகிட்டு இவருடைய வயது வந்து முப்பத்தி ஒன்று அதே போல் அமுதா என்ற பெண் வயது முப்பத்தி ரெண்டு இவரும் வந்து கணவரை விவாகரத்து செஞ்சு தனிமேல் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தை டைமண்ட் ராஜா அமுதா ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சு ஒரே வீட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கும்போது எலட்டிஷனான டைமண்ட் ராஜா அடிக்கடி வேலை விஷயமாக வெளியே செல்லும் போது மனைவியான அமுதா அதாவது இரண்டாவது மனைவியான அமுதாவுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு ஏற்பட்டுருக்கு இப்படி கணவனான கணவனான டைமண்ட் ராஜா வேலை விஷயமா வெளியே போகும்போது மனைவியான அமுதா பல ஆண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளார் ஆண்களுடைய எண்ணிக்கை ஆண் நண்பர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிக அறிக்கிறார் கணவனுடைய கோபமும் அதிகரிச்சுட்டே வந்திருக்கு ஒரு கட்டத்தில் டைமண்ட் ராஜா வந்து அமுதா மனைவியான அமுதாவை வந்து எச்சரித்திருக்கிறார் அவனுடைய இந்த தவறான பழக்கத்தை வந்து கைவிட வேண்டும் என்று அச்சரித்திருக்கிறார் ஆனால் மனைவியான அமுதாவோ தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பழக்கங்களை விடவும் மறுத்து வந்துள்ளார் இதனால் டைமண்ட் ராஜா தன்னுடைய மனைவியான அமுதாவை கொடூரமான முறையில் கொலை செய்து தற்போது தலைமுறைவாகி இருக்கிறார் போலீஸார் டைமண்ட் ராஜாவை வலை வீசி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி